கூடாது. நேர திருவையாறு வந்தார். ஐயாறு வணங்கும் ஐயாறப்பன் பஞ்ச நதீசன் அன்னை அறபதர்த்த நாயகி தர்ம சம்பர்த்தனி வடகைலை அந்த ஊர்ல வந்து சனி, இந்த சனிதான் நுரையில போய் அடக்கி
அதுதான் வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் தேவைப்படுது. இதெல்லாம் தேவை வேறன்னா ஐயாயிரம் ரூபாய் ஐமேந்தி அலமந்த. இப்ப அலமந்து ஆம்புலன்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு அலையலாங்களே. இப்போ அலமந்த போதா எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அலமந்த போதாக அந்த நேரத்துல யாரும் துணை வர மாட்டார்கள். ஒருத்தர் வருவார், அந்த நேரத்துல ஒருத்தர் வருவார், மே ஐ ஹெல்ப் யூன்னு சொல்லுவார். யார்? எங்களுடைய ஐயாரப்ப. அஜேலன்பு அருள் செய்வார்
இந்த நியூராலஜியை பார்க்கக்கூடிய அன்பர்கள், நரம்பு தளர்ச்சி உடையவர்கள், நரம்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தளத்துக்கு சென்று இங்க இருக்கிற கடலாச பெருமானுடைய பாதத்துல திருநீரை அபிஷேகம் செய்து பூசினால் நரம்பு தளர்ச்சி நீங்கும். எங்குமே இல்லாத சிறப்பு பெருமான் இங்க பாம்பு மேல நின்று ஆடுவார், சடைய சுத்தி கட்டியிருப்பார், அதையே பார்த்து பாடினார், துணிவல திங்கள் துலங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்துன்னு பாடுவார். குழந்தைகள் நலுந்தாமல் இருப்பதற்கு, சவலையாகாமல் இருப்பதற்கு, நீடிய ஆயுளோடு இருப்பதற்கு அங்கிருக்கிற அன்னை பாலாமிகை வழிபட்டால், அன்னமாம் பொய்கை என்கிற அந்த புண்ணிய தீர்த்தத்தை தெளித்தால் குழந்தைகள் நீடிய ஆயுள் பெறுவார்கள். சுந்தரருக்கு பொன்னாக வீசி வழங்கிய தலம் மாற்றுரை வரதர் திருவாசி பச்சிலா சிராமம், பார்க்க வேண்டிய தலம். நரம்பு திரட்சி நீங்குவதற்காக ஞானசரண பெருமான் பாடினார். இந்த பதிகத்தை பாடி முடித்தவுடனேயே என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த குழந்தை எழுந்து நின்று வணங்கி யாராலும் தீர்க்க முடியாத அந்த வியாதியை ஞான சம்பந்த தமிழார் தீர்த்தார், திருநீர் வழங்கினார், அந்த குழந்தை நீடிய ஆயுள் பெற்றாராம். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் துணிவள திங்கள். துணிவள திங்கள் துலங்கி விளங்க திருவடியின் கீழே வந்து விழுந்தார்களா. பெருமானே
இந்த பெருந்தொற்றிலிருந்து எங்களை காப்பாற்றும் நமக்கு இன்னைக்கு பெரிய மருந்து ஞானசம்பந்த திருவடி தான். இந்த வியாதி உலகத்தை விட்டு போகணும்னு சொன்னார். அதற்கு மருந்து தேவாலாம். அங்க சுவாமிகள் தங்கியிருந்த இடத்துல ஜூரகரேஸ்வரர் என்கிற ஒரு மூர்த்தி எழுந்தருள செய்து அவருக்கு சந்தன அபிஷேகம் செய்தாராம். தயிர் எண்ணம் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி இளநீரை இறைவனுக்கு அமுது படைச்சு இந்த பதிகத்தை பாடினாராம். ஞான சம்பந்த செய்வினை பிள்ளி சூனியம் கண் திருப்தி போட்டி பொறாமை எதிரிகள் தொல்லைகள் இவையெல்லாம் திருக்கின்ற சிறப்பு வாய்ந்த பதிகம். அதற்காகவே ஒரு நாள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று நான் திருநாடத்தை விண்ணப்பிக்கிறேன்.